முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவன முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சிக்கான முதலீட்டாளர்கள் மாநாடு சிஐஐ அமைப்பு மூலம் சென்னையில் நடைபெற்றது. அது குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் தொழில் முதலீடுகள் மூலமாக பல்வேறு துறைகளில் நிறுவனங்களை தொடங்குவது அதிகரித்து வருகிறது. ஐடி, ஆட்டோமொபைல் மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் முதலீடு செய்கின்றனர். ஸ்டார்ட் அப் நிறுவன முதலீட்டாளர்களை ஒருங்கிணைக்கும் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து 55 நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். புதிய முதலீட்டாளர்களை குறிப்பிட்ட துறையில் முதலீடு செய்யவும் தொழில் வளர்ச்சி மேம்படவும் பயனுள்ளதாக இருக்கும் என மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். கிரீன் எனர்ஜி அப்படின்வாங்க, அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார், இந்த மாதிரி எனிதிங் தட் இஸ் நேச்சுரல், இது பண்ணுறது சஸ்டெயினபிலிட்டி ஆங்கிளில் வந்து வரக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குளோபலாக இங்கே இந்தியா மட்டும் இல்லாமல் குளோபலாகவும் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. அதனால் அது வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10-20 இயர்ஸ்க்கு அது பெரிய அளவில் வளரும் இந்த இது. அதனால் அதில் போனால் நல்லா ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்றது என்னோடய விமிப்பான். சிஐஐ மாதிரியான இந்த அமைப்புகள் வந்து இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை எப்படி அடுத்த நிலை கொண்டு போகலாம் அப்படிங்கும்போது, அது வந்து இப்போ இவங்க பொதுவாக சிஐஐ வந்து ஒரு பெருநிறுவனங்களுடைய அமைப்பு. இப்போ அவங்க வந்து பல விதத்தில் அவங்களுக்கு வழிகாட்டலாம். அவங்களுடைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய பொருட்களை வாங்கிக்கலாம், அவங்க ஒரு டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணாங்களா அதுக்கு கைட் பண்ணலாம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அது மாதிரியான ஒரு தொடர்புக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இது வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி. தமிழகத்தில் இதுவரை 9500 ஸ்டார்ட் அப் நிறுவனம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐடி, ஆட்டோமொபைல் மட்டுமல்லாமல் சமீபத்தில் விவசாயம், மின்சார வாகனம் போன்றவற்றில் முதலீடுகள் செய்யவும் ஆயத்தமாகி வருவதை சுட்டிக்காட்டுகிறார் இளம் ஸ்டார்ட் அப் முதலீட்டாளர். அந்த ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறது பிஃபோர் எப்படி இருந்துச்சா, என்ன மாதிரி இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு எப்படி ஃபண்டிங் கொடுப்பாங்க, எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்ன மாதிரி கொடுப்பாங்கன்ற ஐடியா சுத்தமாக இருக்காது. பிகாஸ் யாருமே பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராமல் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்கிறதுனால சுத்தமாக ஐடியா இருக்காது அதை பற்றி. இப்போ தே ஆர் டெல்லிங் தி கீ பாயிண்ட்ஸ் லைக் என்ன மாதிரி எடுத்துகிட்டு வரணும், எப்படி பிச் பண்ணணும், என்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்தியாவில் பெங்களூர், டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனம் வளர்ச்சி பெற்று வரும் நிலையில் தமிழகம் சில ஆண்டுகளில் முதன்மை பெறும் என முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டவும் குறிப்பாக அவர்களுடைய தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு போன்ற நடவடிக்கைகள் எடுப்பதற்காக இது போன்ற மாநாடுகள் ஒருங்கிணைக்கப்படுவதாக சிஐஐ அமைப்பு தெரிவிக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒலிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.